விஜய்க்கு எதிர்பார்க்கறது இதை விட அதிரடியாக ஒரு மியூசிக் வேணும் ஏன்னா ஸ்டாரோட ஓபனிங் சாங்கே நல்லா இருந்துச்சுங்க அந்த இந்த தீமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் போயிட்டாங்க அது விஜய் விஜய்காந்த் எதிர்பார்க்கு பல கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு சிம்புக்கு அவர் ஷூட்டிங் தான் வரமாட்டேன் அவரு பண்ணலாம் ஆனா அப்படியே சக்க சிவந்த வளத்துல அதை உடைக்கிறார் என்னன்னா சிம்பு கிட்ட ஒரு பெரிய ஒரு நடிப்பு திறமை தான் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பட்ஜெட்ல கமலஹாசன் வந்து படம் பண்றாருன்னு சும்மா கிடையாது ராஜ்கமல் வந்து பட்டு வந்த ஒரு கூலி டீசருக்கு நாலு நாளில் கொடுத்த இளையராஜா அவர்கள் ஐம்பது அறுபது நாள் படம் இரநூத்தம்பது கோடி கலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் திடீர்னு இப்போ நோட்டீஸ் கொடுத்து நீங்க கூலி கொடுக்காம இருந்திருந்தா கூட இளையராஜா என்ன சொல்றாரு கண்ணா ஏன் பாட்டு நீ எப்படி அதை யூஸ் பண்ணலான் இப்பெல்லாம் என்ன ஒரு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா ஐயா இளையராஜா பாட்டை நான் பாத்ரூம்ல குளிக்கும்போது பாடலாமா இல்லையா எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாரா விஜய் அவர்கள் இரண்டு பாடல்கள் இரண்டாவது பாடலும் நான் அவர் தான் பாடி இருக்கிறதாவும் நிறைய விஷயங்கள் வெளிய வந்துகிட்டே இருக்கு யுவன் ராஜா மியூசிக் ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு அந்த மாதிரி வச்சு செஞ்சாங்க செகண்ட் எந்த மாதிரி வர போகுது கோட் எந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கா இல்லை ஒரு சிம்பனி கலந்த ஒரு எல்லாம் கலந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கிட்ட இது பெஸ்ட்டை தான் ஃபஸ்ட்டு இறக்குவோம் ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் முதல்ல இருப்போம் சுமாரா ஆடக்கூடியவர் பின்னாடி கூட இறக்க அந்த பயம் தான் எனக்கு லைட்டாக இருக்கு முதலுக்கே நீங்க முடிச்சிட்டீங்க ரெண்டாவது யார் வர போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பட் யுவன்ல யுவன்ல வந்து ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று பண்ணி ஆகவே ஏன்னா வெங்கட் பிரபு யுவன் அப்படின்ற மியூசிக்காக வந்துச்சு நம்ம இதை எப்படி பொருத்தி பார்த்துட்டோம்னா விஜய்க்காக யுவன் பண்ணுறாரு விஜய்க்காக இனிங்க வெங்கட் பிரபுக்காக யுவன் ஏதாவது ஒன்று பண்ணுவாருங்க வெயிட் பண்ணுங்க அதை பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு நப்பாச நமக்கு ஏன்னா வெங்கட் பிரபு யுவன் சோட போனதில்லை அந்த காம்பினேஷன் நம்ம மாசியோடு நம்ம விஜய் பார்த்து விஜய்க்கு ஒன்று விஜய்க்கு ஒன்று போய்கிட்டு இருக்கோம் சமீபத்தில் சில இசை அமைப்பு கெடுத்து வச்ச விஷயங்கள் இருக்கு விஜய் வந்தாலே டாம் டீம் நடிக்க வேண்டியது மாஸ் மியூசிக் அப்படியே அடும டாம் அடுமையாக ஏன்னா விஜய் மாதிரி ஒரு மெலடி வந்து டூ தௌசண்ட் ஸ்டார்டிங்லேருந்து விஜய் படங்கள் இருந்த மாதிரி மெலடி வேற எந்த நடிகர்களுக்கும் இதை அடிச்சு சொல்லலாம் ரொமான்ஸும் சரி அந்த மாதிரி பாட்டெல்லாம் அவ்வளோ அவர் கெடுத்து வச்சது யாருன்னா சமீபத்தில் அவரோட படம் பண்ண பல இயக்குநர்கள் அவர் நடித்தியும் ஒரு மியூசிக்கு ஒரே எல்லா தாம்பாளத்தையும் சேர்த்து ஒரே டயத்தில் போட்டால் மாதிரி டிரம் பெட் உச்சத்தில் அழற அவரை அந்த மாதிரி ஒரு ஒரு அட்ரலின் ரஷ் கொடுக்குற மாதிரியே பாட்டு வச்சுட்டாங்க வேக வேகமாக ஆனால் அப்படி பியூட்டிஃபுல் சாங்ஸ் பூவே உனக்காக ஆரம்பித்து துப்பாக்கி முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அள்ளிக்கலாம் அந்த அந்த பாட்டு ஒன்று அப்படி இருக்கும் ஆனால் திருப்பி அந்த மோடுக்கு யுவன் சங்கர் ஏதாவது ரெண்டு மூணு பண்ணி கொண்டு வருவாரா அப்படின்னு ஏன் சார் இந்த பிரச்சனையில் வந்துகிட்டே இருக்கு இதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு என்ன காரணம் ஏன்னா அஜித்துக்கு யுவன் அப்படின்றது சொல்லவே தேவையில்லை சூர்யாவோட பண்ணியிருக்காரு கார்த்தியோட பண்ணியிருக்காரு எல்லாமே ஹிட்டு ஆனால் இங்கே விஜயோட சேரும் பொழுது மட்டும் ஏன் இந்த ஒரு பயமும் ஒரு விஜய் நம்ம பார்க்கறதே மாஸ் ஹீரோவா திரை இவங்க இந்த நீங்க சொன்ன நடிகர்கள்லாம் தாண்டி ஒரு மாஸ் இருவா விஜய் பாக்குறோம் ஒத்துக்குவாங்க அஜித்தையும் தாண்டி ஒரு மாசம் ஹீரோவா பார்க்கறேன் மிஷ்டம் விஜய் கிட்டத்தட்ட ரஜினியோட முடிஞ்சு போச்சு விஜய் இந்த மாதிரிலாம் பேசும்போது அப்ப எப்படி எதிர்பார்ப்பீங்க அப்ப எதிர்பார்க்கச்சே வர மியூசியல் ஆட்டர்ஸ்ல அவங்க அவங்க என்ன ஓடிக்கிட்டே மியூசிக் படுற மாதிரியே இருக்கு விஜய் படத்துக்கு பல நேரங்களில் நம்ம விஜய் பாட்டே வேகமா முடிஞ்சு போயிருது பாட்டே அவர் நடக்கிறாரு சொல்றாரு ஆடுறாரு ஒரு பெரிய கிராண்ட் ஓப்பனிங் சாங் நீங்க டெம்ப்ளேட் ஆயிடுச்சு இல்ல ஒரு ஓப்பனிங் சாங் பயங்கர மாசா இருக்கும் ஒரு ஆயிரம் பேர் ஆட போறாங்க அப்படின்னா மியூசியல் ஆட்டர் என்னத்தை போடுவாரு சோ அந்த சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் அவரோட அந்த ஸ்டார் இடமே விட்டுருச்சுன்னு கூட நம்ம சில இடத்துல பார்க்கலாம் பட் சர்ச்சை என்னென்னா அவருக்குன்னு இப்போ அனிருத்தோட வந்து ஒரு டீம் செட்டாச்சு ஆச்சு போச்சு நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி தமனுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன காம் எல்லாருமே யாருனா அதிரடியாக மியூசிக் போடக்கூடியவங்க நீங்கள் அங்கேயிருந்து அப்படியே ஒரு ஒரு மழையிலேருந்து வெள்ளம் புயல் புயல் அடிச்சு கா சத்தமாக இருக்கிற இடத்துல அப்படியே கொண்டு வந்து மெதுவாக பார்க்கல உட்காந்து வச்சு கேளுனே அப்படி இருக்கும் ஸோ அந்த யுவனோட ஃபார்ம்லாம் உங்களுக்கு ஒரு படத்தில் ஒரு பாட்டு வேணால் ரேசியா இருக்கும் ஒரு ஒன்றரை பாட்டு ரேசியா போடுவார் மீதிலாம் அவரோட டெம்ப்ளேட்டில் அவர் குரலே ஒரு ரெண்டு பாட்டை பாடுவார் ஸ்லோவாக தான் இருக்கும் பட் ரசிக்கும்படியாக இருக்கும் ஸோ அந்த ஒரு ரெண்டு இடம் சேர்ற இடம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் பட் வெங்கட் பிரபு வந்து யோன் விட்டு போக மாட்டேன் அனிருத் கிட்ட போக மாட்டாரு அனிருத் கிட்ட போக மாட்டேன் ஆமா அவர் வந்து எனக்கு குடும்பத்துலயே இருக்கும் நான் என்ன ரொம்ப சந்தோஷம் பாப்பா தம்பி அப்படின்னா வந்துட போறாரு ஸோ அதனால அவங்களுக்குள்ள அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சு வர்ற நீங்க பிரபு யோன் எந்த பாட்டு சோட போச்சு சொல்லுங்க பாப்போ எதுவுமே ஃபீல் ஆகலை ஸோ அந்த காம்பினேஷன்ல விஜய் உள்ள கொண்டு வராங்க கதை வேற என்ன கேட்குதுன்னு தெரியாது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆனால் விஜய்க்கு எதிர்பார்க்கறது இதை விட அதிரடியாக ஒரு மியூசிக் வேணும் ஏன்னா ஸ்டாரோட ஓபனிங் சாங்கே நல்லா இருந்துச்சுங்க அந்த இந்த தீமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் போயிட்டாங்க அது விஜய் ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பு அதை பூர்த்தி செய்யலாம்னு பார்ப்போம் ரெண்டாவது தானே எனக்கு தெரிஞ்சு வந்து அதிரடியாக இருக்காது சிம்ஃபனியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே ஓகே பொறுத்து இருந்து பார்ப்போம் பார்ப்போம் கண்டிப்பாக கடைசி கேள்வி இதோட முடிச்சுக்கிறேன் சார் எஸ்டிஆர் அவர்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கு தக் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு இருக்கோம் இல்லை எஸ்டிஆரை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய டிரான்ஸ்மேஷன் பார்த்தோம் லுக் ஒய்ஸாகவும் ஆட்டிடியூட் வைஸாகவும் பயங்கர மாற்றங்களை நம்ம பார்த்துருக்கோம் கிட்ட ஒரு லீன் பீரியட் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு அவர் கம்மி பண்ணியிருக்கிற படங்கள்ல சொல்லக்கூடிய விஷயம் ராஜ் கமலோடு ஒரு படம் அதைத்தாண்டி ரா கமலோடையே ஒரு படம் அப்படின்னும் போது ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு சிம்பு அவர்கள் ஒரு மல்டி ஸ்டாரர்ல பார்த்துருக்கோம் விஜய் சேதுபதியோடய ஷேர் பண்ணி இதே மணிநத்தனத்தோட படத்தை நம்ம சிம்பு அவர்களை பார்த்துருக்கறதை பார்த்துருக்கோம் பட் இந்த படம் அவருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு எதிர்பார்க்காத காம்பினேஷன் பேன் இண்டியா தாண்டி எங்கேயோ கொண்டு போகிற ஒரு படமாக தான் இருக்க போது அது யாராக இருந்தாலும் நோஸ் இருக்க மாட்டாங்க சிம்பு மாதிரி ஒரு ஆக்டர் அதுவும் கமலஹாசனோட ஷேர் பண்ணி வந்து கமலுக்கு மகனாக அப்படின்ற ஒரு விஷயமும் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி எதுவுமே வந்து என்னன்னா ஷூட்லேருந்து வெளியே வரவங்க ஆயிரம் சொல்லுவாங்க கேட்குறோம் அது அது இருக்கலாம் அப்படின்ற விஷயமும் பட் வந்து பிக்சர்ஸ் எலிகாத்தையும் பார்த்தாலும் சிம்பு வந்து கமல் மகனாக வருகிறார் ஒரு கதையும் இருக்கு காம்பினேஷன் அவங்களுக்குள்ள வந்து சாங்ஸ் இருக்கு டான்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட சிம்பு எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் உங்களுக்கு தெரியும் கமல்ஹாசன் வந்து எப்படி கமலுக்கும் சிம்புக்கு சிமிலாரிட்டி என்ன கமல் அஞ்சு வயசில் காத்துருக்கணும்னா நாங்களும் உடையே ரெண்டு வயசுலேருந்து ரெண்டரை வயசுலேருந்து அப்படின்ற விஷயத்தை சிம்புக்கிட்டையும் பார்க்குறோம் கிட்டத்தட்ட அந்த அந்த சினிமா மேல இருக்கிற பேஷன் தொடர்ந்து படங்கள் பண்ணுவது தொடர்ந்து மெதுமெதுவாக தன்ன தானே மேலே கொண்டு இதெல்லாம் வந்து கமலுக்கும் சிம்புக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி ரெண்டாவது பல கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு சிம்புக்கு அவர் ஷூட்டிங்காக மாட்டார் அவர் பண்ணலாம் ஆனால் அப்படியே சக்கச்சி வந்த வானத்தில் அதை உடைக்கிறார் என்னென்னா மணிரத்னம் படத்தில் உள்ள வந்து ஃபஸ்ட்டு அவரோட போர்ஷன்ஸை முடிக்கிறாங்க அவர் வந்து அவ்வளோ அப்படின்னா சார் நான் எப்போ தாண்டி நான் வந்துவிட்டால் என் வேலையை எப்போ தான் முக்கியம் பட்டு முடியும் அது அது அவர் பப்போ சொல்லுவார் எப்படி வரான் கரெக்டாக வராங்களா முடிக்கிறாங்களான்றது அவர் டயலாக்லேயே சொல்லுவாள் அந்த மாதிரி ப்ரொஃபஷனலிசம் வந்துவிட்டு அது கரெக்டாக முடிச்சு கொடுத்துரு நிறைய ராங் சாய்ஸஸ் அஃப்கோர்ஸ் சில நேரங்களில் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தப்பாகும் அன்பானோ நடங்காத மாதிரிலாம் சில படங்கள்லாம் அதையும் சொன்னது ஒன்று இவருடைய அந்த நேரங்கள் காலகட்டங்களில் வந்து ஒரு லெத்தார்ஜி ஆட்டிடியூட் நம்ம படத்தை முடிக்கணும் அதுக்கு டேட் தள்ளி போகணும் இந்த பிரச்சனைகள் நிறையாது பட் இப்போ பார்க்குற சிம்மு டூ பாயிண்ட்டோ வேறு மாதிரி தெரியறாரு தக் லைஃப் அதுவும் மணி கமலோட இருக்கும்போது என்னதான் நீங்க வந்து பல விஷயங்களை கத்துக்க கூடிய விஷயங்கள் பாத்தா கத்துக்க கூடிய விஷயங்கள் கமலோட ப்ரொபஷனலிசம் உங்களுக்கு தெரியும் என்னதான் நான் ஆசையா தான சினிமாக்கு நான் கட்டாயத்துக்கு வந்துடுவேன் அப்படினு ஒரு கமலாசன் சோ அதையும் அதையும் நான் அப்பப்ப பார்த்துப்பப்ப அப்படின்னு ஆனால் அந்த சினிமா மேலே இருக்கிற பேஷன் வர விட்டது இல்ல அரசியல் அதாவது மேஜிக் இருக்கா எதிர் கண்டிப்பாக ஒரு சாங் இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மிகப்பெரிய சாங் அது சிம்பு வந்து இன்னும் எலிவேட் பண்றாரு கமல்ஹாசனோட சேர்ந்து அந்த சாங்ன்றாங்க அதே மாதிரி ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுக்குற ஷார்ட்ஸ் எல்லாமே சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் சீக்வன்ஸ் ஷார்ட்லாம் சிம்பு சிம்பிளாக முடிச்சுட்டு போறாரு கமலே நிறையா பாராட்டிருக்காரு ரெண்டு மூணு இடங்கள் அந்த கமல் பாராட்டுறாருன்ற விஷயங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா அந்த நம்பிக்கை தான் சிம்பு கிட்ட ஒரு பெரிய ஒரு நடிப்பு திறமை இருக்குன்றதுனாலதான் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பட்ஜெட்ல கமல்ஹாசன் வந்து படம் பண்ணுறாருன்னு சும்மா கிடையாது ராஜ்கமல் வந்து சும்மா ஒருத்தரோட படம் மட்டும் போயிடுவாங்க அவங்க பண்ணக்கூடிய ஆட்கள் யாருமே மாதவன் காலம் தொட்டே சத்யராஜோட கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பண்ணப்போ சத்யராஜ் பெரிய ஸ்டாரே கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் சத்யராஜ் வந்து அப்போ வரைக்கும் அந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமாக அவரை ஸ்பாட் பண்ணி பண்ணாங்க போனாங்க நாசர் அவரை வச்சு ஹீரோவாக படம் பண்ணி வீடாக பண்ணக்கூடிய ஒரு கமல்ஹாசன் மாதவனை வச்சு படம் பண்ணக்கூடிய ஒரு கமல்ஹாசன் தான் நடிக்காத காலகட்டங்கள் அப்படி இருக்கிறவர் இப்போ சிவகார்த்திகேனியும் சிம்பும் வச்சு படம் பண்ணாங்கன்னா அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை அவங்க மேல இருக்கிற அந்த பேங்க் பேங்கபிலிட்டியை வச்சு தான் பண்ணுறாரு இந்த படத்தை பொறுத்த மட்டும் மணிரத்னம் ஸ்கூல்ல போயிட்டீங்கன்னா அது அப்படிதான் சிம்பு வந்து மனிதத்தன் ஸ்கூலுக்குள்ள போயிட்டா அந்த டீச்சர் என்ன சொல்கிறார் அதை கரெக்டாக பண்ணக்கூடியவர் அவருக்கு வந்து நூல பிடிச்சதாக இருந்தால் நீ சொல்லு நான் முடிச்சிருக்கிறோம் புள்ளியே நான் கோலம் போடுற கேட் ஆட்டிடியூட் சிம்பு கொண்டு இந்த தக்லைப்பை பொறுத்த மட்டும் சிம்பு ஃபேன்ஸுக்கு நிறையா ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றது நம்மளோட கமல் படத்தை தாண்டி அது ஒரு சிம்புக்கான ஸ்பெஷல் மாதிரி ஏன்னா செக்க படம்லாம் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் அவரால் கொடுக்க முடியாது விஜயசேதுபதி படமாக பல இடங்களில் நம்ம அதை பார்த்தோம் பட் இந்த படத்தில் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இவருக்கு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் கமல் அண்ட் இஸ் காம்பினேஷன் அந்த ஒரு பேன் இண்டியா படமாக சிம்பு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்ன்றதில் மாற்றம் மஞ்சிமல் பாய்ஸ் டீம் மேலே இளையராஜா அவர் ஒரு நோட்டீஸ் தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் எப்ப சார் இதோட எண்டு கார்டு அப்படின்றது கே இல்லையா சார் ரெண்டு அப்படின்னு இதுக்கெல்லாம் எண்டு கார்டே கிடையாது ஏன்னா கூலிக்கு இப்போ தான் கூலி அப்படின்றதுக்கான நோட்டீஸ் கொடுத்து நம்ம அத பத்தி பேசி அலசி ஆஞ்சு காயப்படுறதுக்குள்ளே மஞ்சள் வயசு இருக்குது இன்னொரு ஆச்சரியம்னா பட்டு வேகமாக வந்த ஒரு கூலி டீசருக்கு நாலு நாளில் கொடுத்த இளையராஜா அவர்கள் ஐம்பது அறுபது நாள் ஆகி மஞ்சுமல் வாய்ஸ் ஓடினதே கண்மணி அன்போடனு பாடி படம் இரநூத்தம்பது கோடி கலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் திடீர்னு இப்ப நோட்டீஸ் கொடுத்துக்காரன்னு ஆச்சரியமா இருக்கு நீங்க கூலி கொடுக்காமல் இருந்தால் கூட கூலிக்கு கொடுக்காம இருந்தா கூட ஒன்றல் பாய்ஸ் எதுக்கு ஏன் சொன்ன நேராஜா வெளி உலகத்தை பாக்கலையா அவர் சோசியல் மீடியா பாக்கலையா வெளியே வரலையா இல்ல கூட இருந்த யாருமே அதுவும் எதிலியாவது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷனா ஓடிச்சு கூல இதில் அப்பட்டமா அந்த பாடல்கள் அப்படியே வச்சிருக்கிறது அது தொண்டது இது கமலை பாத்தாங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் இந்த மஞ்சள் பாய்ஸ் பாத்துருவோம் அப்பெல்லாம் கொடுக்காத ராஜா திடீர்னியா மஞ்சள் வாய்ஸ்க்கு கொடுத்தாருன்ற ஒரு கேள்வியும் இங்க இருக்கு இதில் சின்ன அந்த பிரச்சனை தான் இருக்கு கிரியேட்டருக்கு சொந்தமா ப்ரொடியூசருக்கு சொந்தமான்ற விஷயம் அவங்க தரப்புல உங்களுக்கு தெரியாம மஞ்சுவள் வாய்ஸ் வந்து யாரா நாங்க பர்மிஷன் வாங்காமலாம் மொட்டையை அப்படியே போட போறோம் ஸோ நாங்க வந்து அதற்கான லேபிள் அந்த மியூசிக் அவங்க கிட்ட நாங்க வாங்கிட்டோம்னு அவங்க ஒரு சொல்றாங்க ராஜா என்ன சொல்றாரு கண்ணா ஏன் பாட்டு நீ எப்படி அதை யூஸ் பண்ணலான்ற இப்போலாம் என்ன ஒரு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா ஐயா இளையராஜா பாட்டை நான் பாத்ரூமில் குளிக்கும்போது பாடலாமா இல்லை எனக்கு நோட்டீஸ் அமைச்சிருவாரா அப்படின்ற பயம் கூட நமக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு சரி அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு கிரியேட்டராக அவர் வந்து பல செஞ்சிருக்காரு பல சாதனை பண்ணியிருக்காரு மறுப்பே இல்லை சரி அது அப்படியே கூட ஒரு விதத்தில் வந்து அதை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட அட்லீஸ்ட் இவர் என்ன கேட்கலாம் நோட்டீஸ் பா எண்டு கிரெடிட்ஸாவது கொடுங்கப்பா நீங்கள் தாங்க இசை உலகமே நீங்கள் தான் நான் நடந்தால் அவங்க பாட்டு பாடுறேன் அவங்க பாட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி மணி அஞ்சு மணி நேரம் வந்து அவங்க பாடலில் ஏதோ ஒரு இதில் கேட்டுடுறேன்னு பொழுது இவ்வளோ பெரிய சாதனை பாட்டன் இளையராஜா மதிக்கத்தக்கவர் தான் இல்லைன்னா ஒரு சில இடங்களில் ஓகேப்பா இன்ஸ்பிரேஷன் போட்டு போட்டுக்கோ போய்க்கோன்னு சொல்லுவது பயன்படுத்தவே கூடாது மேடையில் பாடக்கூடாது அது ஓரளவுக்கு தன்னை தான் அது அது எனக்கு அது என்ன மனோநிலைன்றது புரியல பட் ஒரு கிரியேட்டராக நான் தானேப்பா யோசிச்சு பண்ணியிருக்கேன் இது நினைப்பா தப்புன்னு அவர் சொல்றான்னு ரைட்டு பட் இன்னைக்கு அந்த அந்த ஒரு டிபேட்டை கொண்டு வந்துட்டார் இளையராஜா பாட்டு மியூசிக் போட்டவருக்கு சொந்தமா அவருதான் சம்பளம் கொடுத்துட்டோமே முடிஞ்சு போச்சு இல்ல அப்ப எங்களுக்கு தானே அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்கல்ல அதுவா அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு பட் இருந்தாலும் ராயல்ட்டி என்ற முறையில எவ்வளவுன்றத இளையராஜா வருஷத்துக்கு போயிட்டு நமக்கு தெரியும் இன்னும் எல்லாமே கரெக்டா வரணும்ன்றாரு இது யாரு பேச வேண்டியிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இளையராஜா நோட்டீஸ் கொடுக்கறதும் அந்த கம்பெனியை சார்ந்தவங்க பேசுறதும் சுத்தி இருக்கிற நம்மள போன்ற ஊடக பேசுறதையும் தாண்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மிச்சம் அட்டாச் என்ன பண்றாங்க ஒரு ரஹ்மானோ இல்லைன்னா ஒரு ஒரு அனிருத்தம் இல்லீங்க இதுலேயே இருக்கு ஆமாங்க இளையராஜா கேட்கறது ஏதோ ஒரு வகையில் அவங்க தெளிவு சொன்னாதான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சொல்ல நமக்கு புரியும் நம்ம வெளில என்ன சொல்லுவோம் இளையராஜா போட்ட மியூசிக் அவருக்கு தான் இல்ல இல்ல அவர் காசு கொடுத்தா இவருக்கு தான் நாம வேணாலும் டிபேட் பண்ணலாம் பட் அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ரெண்டு மூணு மியூசிக் அயர்ட்டர்ஸ் வந்து வெளிய பேச ஆரம்பிச்சாதான் அது என்ன உண்மையாலுமான நிலவரம் பட் எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்புதுன்றது இன்னைக்கு இளையராஜான்றது ஒரு ஓஷனுங்க அந்த ஓஷன் கை விட்டா ரெண்டு துளி எல்லார் கையிலும் வரதான் போகுது எல்லாரு கையிலும் ரெண்டு துளி படம் போகுது படம் ரெண்டு துளிக்குலாம் அவர் நோட்டீஸ் கொடுக்கிறாரா அப்படின்னா ஒரு 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 இடத்துக்கு மேலே அவர் வந்து ஆ அவ்வளோதாங்க ரைட் நான் அதான் தாண்டி போயிட்டேன் அப்படின்ற இடத்துக்கு அவரும் வந்துடலாம் இவங்களும் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் சில படங்களில் வந்து தெலுங்கு நானை தலைவன் தமன் அவர்கள் பல பாடல்கள் போட்டிருக்காரு அது இளையராஜா பாட்டினே தெரியாத மாதிரி அந்த 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 பொம்மைக்கு தலையை வேறு மாதிரி பின்னி அதுக்கு பொட்டு வேறு மாதிரி வச்சு ஆனால் அந்த பொம்மை அதே தான் ஆனால் அங்கே நோட்டீஸே கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தால் கூட தெரியாது பட் சிக்கல் தான் எதை போனாலும் இளையராஜா இன்ஸ்பிரேஷன் தாங்க இன்னைக்கு இளையராஜா இஸ் இளையராஜா ஓகே இருந்தாலும் இந்த லேட்டாக கொடுத்துருக்காங்களே சார் தப்பாக கைட் பண்ணுறாங்களே இளையராஜா அவர்களை ஏதோ ஒரு டீம் வந்து அவரை தப்பாக கைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருட அனுபவம் சினிமாவில் ஒரு தொடர் இசை மட்டுமே எனக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய இளையராஜா அவர்கள் அதுவும் அவருடைய அணுகுமுறை அவர் மக்களை பார்க்கும் விதம் அவர் கற்றுக்கொண்ட பாடங்களில் வந்து நீங்கள் யாரும் போய் இன்னொருத்தர் வந்து நீங்கள் இளையராஜா வந்து எழுபத்தி எண்பது எழுபத்தி எழுபது வயசை கடந்துகிட்டு ஒருத்தட்ட போய் நம்ம வந்து சார் நாங்கள் இப்படி சொல்லணும் நீங்கள் இப்படி செய்யுங்கன்றது தான் வாய்ப்பே இல்லை சார் அவர் அவருக்கான டிசிஷன் அவர் அவர் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவர் எடுக்கிறார் ஏன்னா அந்த காலம் தொட்டி நான் பள்ளி ஸ்கூலில் படித்த காலங்களில் எக்கோன்ற ஒரு ஆடியோ லேபிள் தான் வச்சுருந்தார் இளையராஜா இளையராஜா அப்படின்றதே ஒரு பிராண்ட் தான் அன்றைக்கி அன்றைக்கி இளையராஜா பிராண்ட் ஸோ அதனால யார் சொல்லியும் இது வந்திருக்காது ஆனால் ஒரு ஒரு யூனிஃபார்மாக பண்ணுறாரு இப்போது சரிங்க நீங்கள் கூலிக்கு கொடுத்துட்டீங்க அப்போ ஒரு வேலை மஞ்சள் பாய்ஸ்க்கு கொடுக்காமல் வந்தால் பார்த்தீங்களா மஞ்சள் பாய்ஸ்க்கு கொடுக்கல எனக்கு மட்டும் கொடுத்தான்றப்ப சரி எல்லாருக்கும் அடி ரேண்டமாக ஏன்னா மேடை கச்சேரியில் அவர் பாட்டை பாட போகிறேன்னு சொன்ன எஸ்பிபிக்கே கூட பயணித்த அவரோடு பின்னி பின்னி பிணைந்து வளர்ச்சியில் வளர்ந்த எஸ்பிவிக்கே நோட்டீஸ் கொடுத்தவர் இல்லை ராஜாவோட அதான் அவர் விதத்தில் சொல்லுவாங்க நியாயமாக தர்மமான எல்லாருக்கும் நோட்டீஸ் வந்துடுச்சு என் பாட்டை பாட்டா நான் கொடுக்குறேன் தப்பா அப்படின்றது அப்புறம் அவர்கள் ரெண்டு பேரும் பேசி அடுத்த கச்சேரி கொஞ்ச நாள் கட்சி ஒன்று ஒன்றா சேர்ந்து பாடினதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அது எத்திக்ஸு இருக்கான எத்திக்ஸ் இருக்கலாம் ஆனால் இது வந்து யூனிஃபார்மாக பண்ணோன்னா வேற வழி கிடையாது பண்ணி பட் அகேன் அந்த இடத்துக்கு கேள்வி எங்கே வருதுன்னா சொன்னவங்க மஞ்சுமல் பாய்ஸை பற்றி இல்லாத ஏன் சொல்லல ஏன்னா அவர் பார்த்துருப்பாரு அவர் தெரிஞ்சிருக்கோம் அவசியம் இல்லை உள்ளுக்குள்ளே அவரே இப்போ ரீசெண்டாக வந்து என்னை பத்தி என்னென்னமோ பேச்சு வருது எனக்கு அதை பற்றி கவலையில் நான் சிம்பிம்பி போட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு ஸோ ஆனால் கூட மகன் இருக்கார் யுவன் சங்கருக்கு தெரியாத விஷயங்கள் அல்ல யுவன் சங்கர் கிட்ட பேசாமல் இருக்க போதில்லை அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்காருன்றதையும் நம்ம பார்க்கணும் அது வந்து இதில் பல சிக்கல்கள்லாம் இருக்குது நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியா ஒட்டுமொத்தமாக மியூசிக் யூனியனா இப்போ சமீபத்தில் பெரிய பஞ்சாயத்து வருது ஒன்று கூடி பேசுறாங்க இருந்த ஒரு தலைவரை தூக்கி அடிச்சுட்டு இன்னொரு தலைவரை கொண்டு வரணும் இந்த அளவுக்கு உங்களால் பேச முடியுதுன்னா இது ராய ரயல்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஜெயிச்சா ஒருவேளை இளையராஜா சொல்கிறது தான் நியாயம்னா தொன்று தொட்டு இனிமேல் வரப்போகிற எல்லா மியூசிக் கால் மேலே கால் போட்டு ஒரு பத்து படம் மட்டும் நிம்மதியாக இருக்கலாமே ஓகே ஓகே ஸோ அதை அவங்க அந்த முடிவு அவங்க அவங்க தான் எடுக்கணும் ஆனா நமக்கு இது ஒரு இஷ்யூ ஆஃப் டிபேட் டிஸ்கஷன் வரும்போது என்ன தான் நடக்குது பா அடுத்து யாருக்கு நோட்டீஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நன்றி வழக்கம் போல எங்களோட ஷேர் பண்ணிட்டு நினைச்சு அவங்க சரி பண்ணி ஜெய்வாங்க